அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிகளவு மருத்துவ பயன்கள் கொண்டிருக்கக்கூடிய பவளமல்லியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி தான் நாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை பார்க்கறதா இருந்தால், மறக்காமல் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பவளமல்லியில் இருக்கக்கூடிய இலைகள், பூக்கள், விதை, இது எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான். வயிற்று தொந்தரவு, மூட்டு வலி, காய்ச்சல், தலைவலி போன்றவற்றிற்கு மருந்தாக பயன்படுத்தக்கூடியது தான் பவளமல்லி. இலை வியர்வையையும் சிறுநீர், பித்தம் ஆகியவற்றை பெருக்கி மலமிளக்கியாக செயல்படக்கூடியது. வேர்பட்டை கோழையை அகற்றும். பித்தத்தையும் சமப்படுத்தக்கூடிய அற்புத மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய செடி தான் பவளமல்லி. இதன் இலை குழந்தை இஞ்சி சாற்றில் கலந்து முறையாக காய்ச்சலுக்கு தினமும் 2 வேளை கொடுத்து வந்தால் காய்ச்சல் உடனடியாக குணமாகும். இந்த மர இலையை சுடுநீரில் போட்டு நன்றாக ஊற வைத்து நாள் 1-க்கு 2 வேளை குடித்து வந்தால் முதுகுவலி, காய்ச்சலும் உடனடியாக சரியாகும். வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேற இந்த இலையை சாற்றுடன் சிறிது உப்பு சேர்த்து அதோடு தேன் கலந்து குடித்து வந்தால் கட்டாய நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியும் தரக்கூடியது அப்படின்னு சொன்னால், கட்டாயம் பவளமல்லி ஒரு நல்ல மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய இலைகளை 200 கிராம் எடுத்து வந்து மண் சட்டியில் போட்டு பதமான அனலில் வைத்து வறுத்து 1 லிட்டர் தண்ணீர் விட்டு 1/2 லிட்டராக சுண்டை காய்ச்சி இருதய வலுவற்ற குழந்தைகளுக்கும் ரத்தம் அதிகம் இல்லாதவர்களுக்கும் 1/2 அவுன்ஸ் வீதம் நாம் கொடுத்து வந்தால், இல்லைனா 2 அவுன்ஸ் வீதம் கூட ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுத்து வந்தால் கட்டாயம் நல்ல பலனும் நாம் பெற முடியும். பொதுவாக நிபா வைரஸ் பாதிப்பை பொறுத்தவரை அவற்றின் அறிகுறிகள் குணங்களான சளி, காய்ச்சலை கட்டாயம் தடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆற்றல் பவளமல்லிக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இளங்கொழுந்து இஞ்சி சாற்றில் அரைத்து தினமும் 2 வேளை கொடுத்து வந்தால் காய்ச்சலும் உடனடியாக தீரும். இதன் இலையை வெந்நீரில் போட்டு நன்றாக ஊற வைத்து தினமும் 2 வேளை கொடுத்து வந்தால் காய்ச்சலுடன் முதுகுவலியும் நீங்கும் அப்படின்னு சித்த மருத்துவ நூல்களிலும் சொல்லியிருக்காங்க. அதிகளவு பவளமல்லியில் இருக்கக்கூடிய பூக்கள் என்றா அப்படின்னு சொன்னாவே பெண்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒன்று தான். அதிலும் மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கக்கூடிய பூக்களை பெண்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் தான் இருப்பது பவளமல்லி அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய பூக்கள், இலைகள் மற்றும் விதை போன்ற அனைத்துமே ஏராளமான நன்மைகளை அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. பவளமல்லியின் கஷாயம் குடிப்பதனால் கட்டாயம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் அகற்ற முடியும். உங்களில் இருக்கக்கூடிய உடலில் வியர்வை, சிறுநீர் மற்றும் பித்தங்களை பெருக்கி வெளியேற உதவி செய்யக்கூடியது தான் பவளமல்லி. இந்த பவளமல்லி செடியில் இருக்கக்கூடிய இலை மற்றும் வேர்கள் உங்கள் பித்தங்களை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது. வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் இருக்கிறவங்க இந்த பவளமல்லி இலையில் இருந்து எடுக்கப்படக்கூடிய சாறுடன் சிறிது உப்பு மற்றும் தேன் கலந்து குடிப்பதன் மூலமாக உங்கள் வயிற்று பிரச்சனை அனைத்தும் தீர்க்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். பவளமல்லி இலையை மண் சட்டியில் போட்டு அதை நன்கு சூடேற்றி அதில் 1 லிட்டர் தண்ணீரை ஊற்றி அதை 1/2 லிட்டராக கூடிய வரை வரையும் சுண்டை காய்ச்சி அந்த நோயை, அதாவது இதயம் நோய் வலுவில்லாத குழந்தைகளுக்கு கட்டாயம் கொடுக்கலாம். அதே போல் இரத்த அளவு குறைவாக இருக்கிறவங்களும் இந்த தண்ணீரை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அதன் மூலம் இரத்த சோகையிலிருந்தும் நாம் விடுபடலாம். இதன் மூலமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து உங்கள் இருதயத்தையும் ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளக்கூடிய அற்புத பணியை செய்யக்கூடியது தான் பவளமல்லி.
அது மட்டுமல்லாமல் பவளமல்லி இலைய மண் சட்டியில் போட்டு அதை சூடேற்றி நல்லா காய்ச்சி நம்ம குடிக்கிறதுனால நம்மளுடைய உடம்பு நல்ல புத்துணர்ச்சியும் அடையும். கேரளாவில் உருவான நிபா வைரஸ் பாதிப்பை குறைப்பதற்கு பவளமல்லியை அதிக அளவு பயன்படுத்தினாங்க. இதன் மூலமாக செயல்படக்கூடிய கசாயத்தினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி, தொண்டை வலி, காய்ச்சல் போன்ற அனைத்து வகையான பிரச்சனைகளையும் உடனடியாக விரட்டி அடிக்க முடியும். அதே போல் நோய் தொற்று கிருமிகள் ஏதும் உங்களை அண்டாமல் பார்த்துக்கொள்ள இந்த பவளமல்லி கசாயம் குடிக்கிறதுனால நிச்சயம் நல்ல பலனையும் நாம் பெற முடியும். இளம் கொழுந்த இஞ்சி சாற்றுடன் கலந்து நாம் இரண்டு வேளையும் குடித்து வந்தால் கட்டாயம் காய்ச்சலில் இருந்து உடனடியாக விடுபடலாம். சித்த மருத்துவத்தில் மிக முக்கிய பங்கை வகிக்கக்கூடிய இந்த பவளமல்லி பூக்கள் இலைகள் மற்றும் வேர்களில் ஏராளமான நன்மையும் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இதை வீட்டில் செய்து உங்கள் குடும்பத்தை ஆரோக்கியமாகவும் ஆக்க முடியும். பொதுவாக உடல் வலி, காய்ச்சல், சளி, இருமல், வயிற்றில் ஏற்படக்கூடிய புழுக்கள் பிரச்சனைகளுக்கு பவளமல்லி மருந்தாக பயன்படுத்தலாம். பல்வேறு நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய பவளமல்லி சொரசொரப்பான இலையை கொண்டிருக்கக்கூடியது. கொத்தான பூக்களை உடையது. காம்புகள் சிவப்பு நிறமும் பூக்கள் வெள்ளை நிறமும் உடையது. இந்த பூக்கள் நல்ல மனத்தையும் கொண்டிருக்கக்கூடியது தான் பவளமல்லி. பவளமல்லி இலையை பயன்படுத்தி காய்ச்சலுக்கு தனி மருந்தையும் நாம் தயாரிக்கலாம். காய்ச்சலை தணிக்க தேவையான பொருட்களில் பவளமல்லி இலைகள், பனங்கற்கண்டு, இஞ்சி, பவளமல்லி இலைகள் 5 அப்படின்னு எடுத்துவிட்டு தண்ணீரில் விட்டு அலசி இதனுடன் சிறிது இஞ்சி தட்டி போட்டு சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி தினமும் 2 வேளை குடித்து வந்தால் சிக்கன் குனியா, டெங்கு போன்ற காய்ச்சலையிலிருந்து நாம் விடுபடலாம். சளி இருமல் கட்டுக்குள் வரும். இரத்த வட்ட அணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். பவளமல்லி இலைகள் நோய் நீக்கியாக இருக்குது. வியர்வையை தூண்டக்கூடியது. காய்ச்சலை தணிக்கக்கூடியது. வலி வீக்கத்தை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மருத்துவ தன்மை கொண்டது தான் பவளமல்லி. பவளமல்லி தேநீர் தயாரிக்க பவளமல்லி இலைகளை தேநீராக்கி கொடுப்பதனால விச காய்ச்சல்கள் அனைத்தும் விலகி போகும். வலி, கை கால் வலி உள்ளிட்ட வலிகளையும் போக்கக்கூடியதாக பயன்படுத்தி பூஞ்சை காலன்களை போக்கக்கூடியது. இதனால் நாம் அதிகமான நல்ல பலன்களையும் நிச்சயம் பெற முடியும். பவளமல்லி செடியின் இளம் கொழுந்த இஞ்சி சாற்றுடன் கலந்து தினமும் 2 வேளை குடித்து வந்தால் கட்டாயம் தீராத காய்ச்சலில் இருந்து நாம் விடுபடலாம். வயிற்றில் புழுக்கள் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த பவளமல்லி இலையை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சாருடன் சிறிது உப்பு தேன் கலந்து குடிக்கிறதுனால வயிற்று பிரச்சனைகள் அனைத்தும் கட்டாயம் நீங்கும். பூக்கள் அப்படின்னு சொன்னாவே பெண்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் அதிகளவு மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த பவளமல்லி பூக்கள் பெண்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் இருக்கிறது தான் பவளமல்லி. இதனுடைய பூக்கள், இலைகள் மற்றும் விதைகள் போன்ற அனைத்தும் உங்களுக்கு ஏராளமான நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கு. பவளமல்லியின் கசாயம் குடிப்பதன் மூலமாக நம்மளுடைய உடலில் அனைத்து கழிவுகளையும் அகற்ற முடியும். நம்மளுடைய உடல் வியர்வையை, சிறுநீர் மற்றும் பித்தங்களை பெருக்கி வெளியேற உதவி செய்யக்கூடியது. இதனுடைய இலை மற்றும் வேர் உங்கள் பித்தங்களை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது. வயிற்றில் புழுக்கள் இருக்கிறவங்க இந்த பவளமல்லி இலையில் இருந்து எடுக்கப்படக்கூடிய சாருடன் சிரிந்து உப்பு மற்றும் தேன் கலந்து குடிப்பதனால் கட்டாயம் வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்க முடியும். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் அதிகளவு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பவளமல்லியின் மருத்துவ குணங்களை பற்றியும் பவளமல்லியை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு மருத்துவ பயனுள்ள குறிப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.